Hi viewers, இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு வேணானா வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். அதே கப்பில் முக்கால் கப் அளவு நல்ல வெள்ளை எடுத்துக்கோங்க. ஒரு பிச்சு அளவு ஏலக்காய் போட்டு எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஹீட் பண்ணி இந்த எள்ளு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வரும், வாசம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து இதை இறக்கிடுங்க. எள்ளு பாருங்கள் நல்லா வரப்பட்டுருச்சு, நல்லா வாசம் வருது. இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக வெள்ளத்தை வந்து பாவு காய்ச்சிக்கலாம். ஒரு கப் வெள்ளை, முக்கால் கப் அளவு எள்ளு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதில் கால் கப் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும். வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதில் டஸ்ட் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின பிறகு அதே பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. வெள்ளை நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ இது பதம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த வெள்ளத்தை ஊற்றிக்கோங்க. பாருங்கள், உட் போட்ட உடனே கரையாமல் இருக்கணும். இப்போது பதம் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்துதான் நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடரு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், எள்ளு உருண்டை பதத்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. லைட்டாக ஆறின பிறகு, ரொம்ப ஆற வேணாம், லைட்டாக ஆறின பிறகு கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி இதை வந்து உருட்டிக்கலாம். பாருங்கள், கையில் வந்து நெய் தடவிட்டு இந்த மாதிரி எல்லாமே உருட்டிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான எள்ளு உருண்டை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கூட பிள்ளையாருக்காக நம்ம செஞ்சு வைக்கலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.